இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் கோட்டா தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் கோட்டாவில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. வாராந்தம் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவை மாற்றமின்றி பேணவுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் உயர் அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. அவர் மேலும் தகவல் வெளியிடுகையில், கையிருப்பில் உள்ள எரிபொருள் மற்றும் கொள்வனவிற்கான இயலுமை உள்ளிட்ட விடயங்களை கருத்திற்கொண்டு எரிபொருள் கோட்டா முறையில் மாற்றத்தை ஏற்படாதிருக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் எரிபொருள் சந்தையில் ஏனைய சர்வதேச நிறுவனங்களின் முதலீடுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் கோட்டா முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படக்கூடும் என சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவிடமிருந்து எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் இதுவரை வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏவலையில் குறித்த அதிகாரி இன்னுமொரு செய்தியை வெளிப்படுத்தியுள்ளார். வெளிநாட்டு நிறுவனங்கள் நாட்டில் எரிபொருள் விநியோகங்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் எரிபொருட்களின் விலைகள் பாரிய அளவில் மீண்டும் விலை குறைவை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.